இன்னைக்கு நாம பார்க்க போறது கண்டிப்பா இன்னைக்கு எந்த படமும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தல அஜித் குமார் நடித்த வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளிவந்து நெட்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. அதை பத்தி தான் ஒரு ரிவ்யூ பார்ப்போம். உலக அளவில் வெறித்தனமான ஃபர்ஸ்ட் லுக் கொண்டாட்டம் தல ரசிகர்கள் இப்ப இந்த நேரம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 700 நாட்கள் வலிமை படத்தின் அப்டேட்டுக்காக பிரதமர் மோடி முதல் ஐரோப்பிய கால்பந்தாட்ட மைதானம் வரை ஏகப்பட்ட இடங்களில் தல ரசிகர்கள் அப்டேட் கேட்டு கடைசியா இன்னைக்கு தான் வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா, சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 படங்களை இயக்கி தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த ஹச் வினத்து தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றார். ஆல்ரெடி தல அஜித்தை வைத்து பிங்க் படத்தை ரீமேக் செய்து நேர்குண்ட பார்வை என்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் ஹச் வினோத். அந்த படத்தோடைய வெற்றிக்கு பிறகு தல அஜித்தோட 60வது படத்தையும் மறுபடியும் இயக்க இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அந்த படத்தோடைய டைட்டில் மட்டுமே 2 வருடங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடைசியாக இன்றுதான் ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வெளிவந்துள்ளது. சரி, இன்னைக்கு வந்துள்ள மோஸ்டர் போஸ்டர் பத்தி பார்ப்போம். ஹச் வினோத் இது வழியா என்ன சொல்ல வரார்ன்னு அந்த மோஷன் போஸ்டரை பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் ஐடியா வருது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மோஷன் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்க பார்க்கும் போதே தல அஜித் ஒரு வெறித்தனமான பைக் ரேசர் மட்டும் தெரியுது. ஸ்டார்டிங் வீடியோலயே தல அஜித்தோட ஹெல்மெட் போட்ட ஃபேஸ காட்டுறாங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ற யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. அதோட மட்டும் இல்லாம கூடவே ஃப்ளூட் சவுண்ட வேற ஆட் பண்ணி வேற லெவல்ல பண்ணிருக்காரு. இதுல தல அஜித்தோட லுக்க நம்மளால பிரிடிக்ட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல ஹெல்மெட்டோட காட்டுறாங்க, அடுத்தடுத்த சீன்ல கிளீன் சேவ் பண்ணிருக்காரு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல தல அஜித் பிளாக் ஹேரா இல்ல ஒயிட் ஹேரான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. தலையோட ஃபேஸ பார்க்கும் போது ஒயிட் டைகர் போலவே இருக்கு. நெக்ஸ்ட் டைட்டில் போடும் போது பாட்டில் கிரீன்ல செம்மையா போடுறாங்க, அதுவும் பார்க்க நல்லா இருக்கு. அடுத்தது பைக் ஸ்டெண்ட் மோஷன்ல நல்லா த்ரோட்டா அதை காட்டியிருக்காங்க. கண்டிப்பா நல்ல பைக் ஸ்டெண்ட் இதுல கண்டிப்பா இருக்குது. ஃபைனலா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு செம்மையா கெட்டப்ல தலை இருக்காரு, அது மட்டும் உண்மை. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு மெசேஜ் மட்டும் சொல்றாங்க. அது என்னன்னா, பவர் ஈஸியர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு நம்மளுடைய மனசு ரொம்ப வலிமையா இருக்கணும், அப்படி சொல்ற போலதான் இருக்குது இந்த மெசேஜ். ஏதோ ஒரு வழியா படத்தோட அப்டேட் லாஸ்டா வந்துருச்சு. இனிமே அடுத்தடுத்த அப்டேட் எப்பப்ப வரப்போகுதுன்னு, இந்த படத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகல. வெளிநாட்டுல சில சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் இனிமே தான் எடுத்து முடிப்பாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வர தீபாவளிக்கு இந்த படம் வேற லெவல்ல வரும்னு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் 740 கோடிக்கு பிசினஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 700 நாட்களுக்கு பிறகு இந்த மோஷன் போஸ்டர் வெளிவந்திருக்கு. உண்மையாவே இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.